இந்த குழந்தை இலக்கிய மாநாடு சென்ற ஆண்டு 2018 முதன் முதலில் மலேசிய திருநாட்டில் நடந்தது. அதற்கு நாங்கள் எல்லாம் பேராளராக போயிருந்தோம். அப்பொழுதைக்கு தாய் தமிழகத்தில் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அவரிடம் நாங்கள் அனுமதி கேட்டோம், இசைவு கேட்டோம். அவரிடம் இசைவளித்தார்கள். இசைவளித்தபடி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, காந்தியடிகள் குழந்தைகளிடம் மிகுந்த பற்புடையவர் என்பது எங்கள் கவனத்திற்கு வந்தது. காந்தியடிகள் மிகுதியும் விரும்பிய இடமும் பலமுறை வந்த இடமும் ஆகிய இந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். இதற்காக இங்கே வந்து துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்களை கேட்டுக்கொண்ட போது அவர்கள் மனம் உவந்து இதற்கு ஆதரவளித்து இடம் தந்தார்கள். அதனால் இந்த மாநாட்டை இன்றைக்கு இங்கே நடத்துகிறோம். 2 நாட்கள் இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த 18ஆம் தேதி இது தொடங்கி இருக்கிறது. 19ஆம் தேதி மாலை இது நிறைவுறுகிறது. இதில் குழந்தை இலக்கியம் இன்னும் வளர வேண்டும் என்ற ஆசையில் பல நாடுகளிலிருந்தும் தமிழ் குழந்தை இலக்கியத்தை எழுதுகிற பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டுரைகள் படைக்க இருக்கிறார்கள், கருத்துரைகள் வழங்க இருக்கிறார்கள். இன்னும் இதை எப்படி மேலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அந்த முயற்சியிலும் ஈடுபடுவதற்கு ஊக்கந்தர இருக்கிறார்கள். அதனால் இந்த மாநாட்டை இந்த வளாகத்தில் தொடங்கி நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். மாநாட்டின் பொறுப்பாளராகிய கல சிற்றபேசன். வணக்கம். என் பெயர் முனைவர் முரசன் விடுமாறன். நான் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறேன். குழந்தை இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன். நீண்ட நெடுங்காலமாக நிறைய நூல்களும் எழுதியிருக்கிறேன். பொது வாழ்விலும் நான் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன். அங்கு 40 ஆண்டுகளுக்கு மேலேங்கிற மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தில் நான் துணைத் தலைவர். அதன் தலைவரும் உலகத் தலைவருமான திரு பாக்கு சன்மா அவர்கள் வந்திருக்கிறார். அந்த இயக்கத்தின் ஆதரவோடும் அந்த இயக்கத்தினுடைய முனைப்போடும் மலாய பல்கலைக்கழக இந்திய துறையின் ஆதரவோடும் முதலாவது உலக தமிழ் குழந்தை இலக்கிய மாநாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்தினோம். 7 நாடுகளிலிருந்து நிறைய பேராளர்கள் இருந்தார்கள். 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அங்கு படைக்கப்பட்டன. இன்றைய குழந்தை தான் எதிர்கால தலைவர்கள். இன்றைய குழந்தை உலகம்தான் எதிர்கால சமுதாயம். அந்த சமுதாயம் சரியான முறையில் வளர்ந்தால்தான் அது எதிர்காலம் நமக்கு கைகூடும், எதிர்கால நிகழ்வுகள் கைகூடும். இந்த நிலையிலே அந்த குழந்தைகளுக்கு இன்றைய சூழ்நிலையிலே சரியான முறையிலான வழிகாட்டல்கள் இல்லை. அவர்களுக்கேற்ற இலக்கியத்தை நாம் படைக்கவே இல்லை. இப்போது வள்ளியப்பா போன்றவர்கள் படைத்த இலக்கியத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே நிலைமைகள் வேறு. இன்றைய சூழ்நிலை ஊடகத்துறை மிக வளர்ந்திருக்கு, கணினித்துறை மிகுந்த வளர்ந்திருக்கு, கைபேசியிலேயே எல்லாம் அடங்கிவிட்டது. அந்த கைபேசியிலே குழந்தைகளை பாவப்படுத்துகின்ற நிகழ்வும் நிறைய வந்து கொடுக்குது. இதை நான் எப்படி முறியடிப்பேன்? ஊடகங்கள் மூலமும் காட்சிகள் மூலமும் காட்சி வருணனைகள் மூலம் காட்சிப்படுத்தி பாடல்களை அந்த இலக்கியங்களை பழைய தமிழ் செய்யுள்களை எல்லாம் புதுமையாக படைத்து இன்றைய காலத்துக்கேற்ற மாதிரி இலக்கியங்களை நாம் வளர்க்கிறதுக்கு அடிப்படை போட வேண்டும். அதற்கு ஒரு முன்னோடியாக மலேசியாவில் கூட்டப்பட்டதுதான் உலக தமிழ் குழந்தை இலக்கியமாக. இப்பொழுது இங்கு தமிழகத்திலே பெரியவர்களெல்லாம் அறிஞர்கள்தான். ஐயா சிஸ்டர் செபஷியன், மறைமலை ஐயா, செல்லகன்மி ஐயா போன்ற பெரியவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டிருக்கிறார்கள். அடுத்த மாநாடு எங்கு நடைபெறும் என்பதை இந்த மாநாட்டு இறுதியிலே நாங்கள் முடிவு செய்வோம். குழந்தை இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் குறிக்கோள். குழந்தை இலக்கியம் வளர்ந்தால்தான் பெரியவர்களுக்கான இலக்கியம் வளரும் என்பதை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.